ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த நாட்டிலே ஒவ்வொரு இளைஞர்களும் யுவதிகளும் குழந்தைகளும் ஏன் வளர்ந்தோர்களும் ஒவ்வொரு பிரச்சினைக்கு முகம் கொடுக்கத்தான் செய்கின்றார்கள். இவரின் பிரச்சனை என்னவோ, வருவோம் வருவோம் வந்திறங்குவோம், வந்திறங்கி எல்லாருக்கும் நான் ஆரண்டு காட்டுவண்டா. வயலுக்கு வந்தாயா நட்டு நட்டாயா, கொஞ்சம் குமர்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனி. கடவுளே, நம்பர் கொழிவிருக்கண்டா பாப்பா, நான் தூக்காராடு போகுது. கலவ அண்ணா, வணக்கம் அண்ணா, வணக்கம் அண்ணா. ஹலோ, யார் அண்ணா? நம்பர் கிடைச்சது அண்ணா. தம்பி, நம்பர் யார் தந்தது? நான் இப்ப கனடா இருந்து வந்து ஏர்போர்ட்ல இறங்கின உடனே போன் பண்றீங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், போன வைங்க அண்ணா. கொஞ்சம் திரும்ப ஒரு அடுப்போம், திரும்ப திரும்ப எடுத்தா தான் கஷ்டம் விளங்கு. ஹலோ அண்ணா, நான் ஏக்கர் எடுத்தண்ணா. ஹலோ, ஏக்கர் எடுத்தண்ணா, குமாரண்ணா. நீங்க யார், எங்க இருந்து? இல்லை, நான் ஏக்கர் நம்பர் ஒன்று கிடைச்சேன்னு எடுத்தண்ணா, குமார் அண்ணன் தானே. வேண்டாம், பேர் உங்களுக்கு சொன்ன யாரு? இல்லைண்ணா, நம்பர் தந்தவங்க சொன்னா. தம்பி, நான் இப்பதான் கொழும்புல நிக்கிறேன், நான் மூன்று நாள் தான் இங்கே நிற்கிறதுக்கு வந்திருக்கிறேன். நான் ஒரு முக்கியமாக கனடா, அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தம்பி, போனவங்க அரு விஷயத்தான் இருப்பாரு கனடாண்டா, நம்ம தான் கஷ்டப்படணும். எப்படியும் ஊரு போய் சேர்ந்திருப்பாரு, எடுத்து பார்ப்போம். ஹலோ அண்ணா, குமாரண்ணா. ஓம், நீங்க அண்ணா? நான் தான் அண்ணா, காலையில் எடுத்தண்ணா. தம்பி, நீங்க காலையில இருந்து ரெண்டு மூணு தடவை எடுத்துட்டீங்க, இந்த நம்பர் உங்களுக்கு யார் தந்தது? காலை பிடிச்சி கும்பிட்டா கொஞ்சம் கதைங்க சொல்லுங்க. சரியா சொல்லுங்க, சரியான கஷ்டம் தானே. நான் தான் கொஞ்சம் தம்பி, டொனேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு இப்ப முடியாது. இல்லன்னா நானும் உங்களோட வரத்தான் நாங்க கனடாவுக்கு அனுப்பிடுறோம். நான் அஞ்சு பேர் ஆக்கள் தான் இங்க இருந்து கொண்டு போறதுக்குரிய ஏற்பாட்டோட வந்திருக்கிறேன். நீங்க எதுக்கு எனக்கு நாளைக்கு ஈவினிங் போல எடுங்க, பாஸ்போர்ட் ரெடி பண்ணுங்க. நீங்க எங்க இருந்து? எங்க இருந்து? நான் புதுக்குடி பண்ண. எவ்வளவு நான் பரவாயில்லண்ணா, புதுக்குடி பண்ண முல்லைத்தீவா? இல்ல, இங்க மட்டக்களப்புல. எவ்வளவு நானும் பரவாயில்லண்ணா, எவ்வளவு நானும் பரவாயில்ல. இல்ல இல்ல, காசி நம்ம இப்படி நிறைய பேர் அனுப்பி இருக்கிறாங்க தம்பி, நான் இந்த காசு முக்கியத்துவப்படுத்துறது இல்ல. சரிதானே, நம்ம 5 லட்சம் 10 லட்சம் ஆகக்கூடியது, அது 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 யோசிக்காதீங்க. சரியண்ணா, சரி. சாமி சாமி சாமி, நான் சாமி இல்ல, குமார். ஓம் 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 அக்கா, என்னண்டா தம்பி, வைங்க கொஞ்சம் அக்கா, இருங்க வாரன் மகனை கொண்டு வந்தீங்களா? இருங்க, காய்ப்பா காய்ப்பா காய்ப்பா. பாஸ்போர்ட் இருக்குதா? பாஸ்போர்ட்ல இருக்குதானே? காசை பத்தி கவலையில வைங்கடா அப்பா. அதாவது 15 அப்படித்தான். அவன் 30 லட்சம் 40 லட்சம் எல்லாம் வாங்குறானுங்க, நம்ம ஒரு 15 கிளியர் பண்ணுவான் உடனே உடனே. நாளைக்கு சில போல மட்டக்கள் நாளைக்கு வர முடியாது, நீங்கள் பாசு கூட வர வேண்டி இருக்கும் தம்பி. சரிதானே, கொஞ்சம் கொண்டு வருது. இந்த என்னண்டால் என்னென்று சொன்னால் 5 பேருக்கு தான் இடம் இருக்குது. சரிதானே, 5 பேருக்கு தான் இடம் இருக்குது. இந்த 8-9 பேர் ஆக்கள் ரெடியா இருக்குது. என்ன தம்பி, போன் ஓபன் இல்லையா நீங்க? என்ன இல்லண்ணா, இல்லண்ணா வைக்கலண்ணா. இல்ல, மற்ற எல்லாம் தெரியும், எல்லா பக்கத்தாலையும் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. நீங்க ரெடி தானே? இல்லாட்டி போறால மாத்தி விடுவோம் உங்களுக்கு. நீங்க இல்ல இல்ல, நான் வரணும் கப்பல் விமானத்துல போறேன். அது என்னத்துல பிறகு சொல்லுவேன். ஒன்று, நான் கனடாவுல போய் இறங்கினதுக்கு பிறகு நீங்க வர வேண்டி வரும். இல்லன்னா நான் உங்களுக்கு கனடா போகக்குள்ளேயே நான் உங்களை கூட்டிட்டு போக வேண்டி வந்தாலும் வரும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது.
ஆனால் இவ்வளவுதான் குறைய காசி அல்லது என்ற விளக்கம் வேகமாக போகிறது மூன்று நாள் நாள் அஞ்சு நாளைக்கு போகிறன்ற விஷயத்தை எவற்றையும் சொல்லாதீங்க. வந்து இன்னும் வீட்டை போய் கதைக்க நேரம் இல்லாமல் இருக்குது. மூன்று நாளும் போனுக்கு மேலே போன் வந்து கொண்டிருக்கு. சரிதான், ஒத்துட்டு சொல்ல மாட்டேன். ஓ நான் வைக்கிறேன். சரிதான், ஆளுக்கு 28-30 வயசு ஆகுது. ஆளை பிடிச்சி அனுப்புவான்னு பார்த்தா ஒன்றுமே செட் ஆகுது இல்லை. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. சரியான கஷ்டமா இருக்கு. இங்கே ஆளை வச்சு கொள்ளையில ஆளை எப்படியாச்சும் அனுப்பணும். ஆறு நானும் கைய காலை பிடிச்சி அனுப்பியே ஆகணும். ஒருக்கா கட்டா இருக்க போறேன்னு சொல்லி காசை கட்டி ஏமாந்தாச்சு. கட்டார் சவுதி எல்லாம் கதல்ல அங்க போறல. எனக்கு இப்ப கனடா போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கப்பா. என்னமானி கனடா? ஓப்பா பாருங்களா, குமாரன் ரூபாய் எடுத்தார கதைங்களா? சரி சரியா சொல்லுவாருலாம். ஹலோ அண்ணா, அண்ணா கண்ணா அண்ணா அண்ணா நான் தான் அண்ணா சொன்ன புதுக்குடி பண்ணா தங்க சங்கிலிய கழட்டி வச்ச எடுத்து வச்சீங்களா வீட்டுக்குள்ள? என்னோட கூட்டி போறதானே ஏற்பாடு செஞ்சிருக்குது. எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு சொல்லுவன். நாளைக்கு அல்லது நாளை அன்றைக்கு தப்புனா நீங்க வந்தீங்கடா. சரி சரியானே, கிட்டத்தட்ட நாளைக்கு தந்தால் நான் நினைக்கிறேன் மூன்று நாலு நாள்ல பயணம். எல்லாம் கதைப்பம், நேரடியா கதைப்பம். நீங்க ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ஒரு 15-20 ரெடி பண்ணுங்களேன், ரெடி பண்ணுங்களேன். சரியா சரி சரி என்ன சரியண்ணா அது எவ்வளவு நடப்பா அதுவாரு அது பிரச்சனை. சரி சரி ஓகே ஓகே இவன் மட்டக்களப்பு புதுக்குடி பிரிந்து கோல் பண்ணவன் தகப்பன் மகனும் எடுத்தெடுத்து கத்தி குளர்வானுகள் ஆக்கள். சரியான கஷ்டப்பட்ட பாட்டி போல. தம்பி அண்ணா அண்ணா தம்பி என்னென்று சொன்னால் என்னால் இனி திரும்ப திரும்ப எடுத்து கொண்டிருக்க மாட்டேன். என் போனோவாயிரும் நான் ஒரு மீட்டிங் உண்டு, ஒரு கனடா சம்பந்தமான ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. நான் ஸோ அதுக்கு போயிடுவேன். நீங்கள் நைட்டுக்கு கொழும்புக்கு வரணும். நீங்கள் நைட்டுக்கு ஏறி விடிய காலையில் 15 ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்கேன். எடுத்து பாஸ்போர்ட் நான் சொன்ன மாதிரி வயிறுட்டா எல்லாம் கிளியர் பண்ணிட்டு சரி அப்ப நிக்கிறார பக்கத்துல. கேட்டுக்கொள்ளுங்க ஐயா, என்னென்றால் 15 பாஸ்போர்ட் அதெல்லாம் நீ வேற ஒன்றுமே அங்க ஒன்றுமே இவருக்கும் ஒரு சதமும் கொடுக்கப்படாது. இவருக்கும் ஒரு சதமும் கொடுக்க தேவையில்லை. 15 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கனடா போறீங்க. மட்டக்களப்பு போய் போய் வர மாதிரி அடிக்கடி கொழும்பு இறங்க கோட்டையில வந்து இறங்குறீங்க. அங்க இருந்து அங்க கேட்டீங்க ஓட்டக்காரன் சொல்வான் 999 தாரா கோட்டை. பதினஞ்சு லட்சம் போதும். எனக்கு 20 லட்சம் தேவையில்ல. நான் சும்மா அவங்க 5 லட்சத்தையும் கொண்டு நான் அங்க எனக்கு நான் சில வேலைகள்ல நீங்கள் மகனை விட்டுட்டு போக வேண்டும். அதுக்குரிய உடுப்புகள் சாமனோட எனக்கு அடுத்த பையன் நடக்கிறான். அங்க காரதீப பொடி நடக்கிறான்.
கட் பண்ணிட்டார். இப்பதான் எங்க மனசில் இருக்க பாறை எல்லாம் குறைஞ்சிருக்கு. அவன் எப்படியோ கஷ்டப்பட்ட அனுப்பித்தான் கொழும்புக்கு போய் கொண்டேத்தி போட்டு வாரம். அந்த மனுஷன் நல்ல மனுஷன்டாப்பா, பாவம் நல்ல ஆள். அவரு இந்த போற பிளேன் இந்த மகன் போற பிளேனா தான் இருக்கும். நானே இந்த ஊருக்கு வந்துட்டேன், அவனி போய் சேர்ந்துவான். சேர்ந்தேன உடனே கோல் எடுப்பான்னு சொன்னவன் எடுப்பான் எடுப்பான். என் மகன் போய் ரெண்டு வாரம் இப்ப கோல் எடுப்பான்னு சொன்னவன் எடுக்கல கோல். எதுக்கும் நம்மள குமாரையாவுக்கு ஒரு கோல் எடுத்து பார்ப்பான். ஓ ஹலோ, என்ன நீங்கள் அழைக்கும் நபர் போரூர் தொடர்பில் உள்ளார். ஓ, அவங்க வேற தொடர்பில் இருப்பாங்க, அவங்க பணக்காராக்கு. ஓ ஒரு மாசமா போயிட்டு எந்த அப்பா அப்பான்னு சாகுறவன். அவன் கோல் எடுக்காம கதைக்காம இருக்க மாட்டான். எந்த மகனுக்கு என்ன நடந்த ஏரியா? எதுக்கு இந்த இன்னொரு தடவை குமார கோல் எடுத்து பாவன் குமாரையா? ஆ, போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது. ஐயோ, எந்த வள உறுதியா ஈடு வச்சிருந்தானு பரவாயில்ல, நான் ஈடு வைக்கல விச்சனா. எனக்கு நீ ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்த? நடு ரோட்டில் நிற்கான். ஆ, எந்த மகனுக்கு என்ன நடந்த ஏரியா? இங்கே வளவில்லை, மூன்று மாதமா இப்படி இருக்கிற கடும்புல. இப்போ போ, இன்றைக்கு காத்தாங்குடி பொலிசில் நான் போய் ஒரு என்ட்ரியை போட்டு வருவேன். ஆ, இன்னும் கோலுக்கு போன் சுவிச் ஆஃப் பண்ணுவாரு, போன் எடுக்கிறான் இல்லை, என்ன ஒன்றுமே செய்தான் இல்லை. என் மகனுக்கு என்ன நடந்தன்னு தெரியா? காத்தாங்குடி போலீஸுக்கு போயிட்டு வரேன். எதுக்கு? ஐயோ, அந்த அறிக்க என்ன அந்த அறிக்க என் மகனை மாதிரி இருக்கு. அதே சேட்டு அதே சேட்டு. என் மகன் தான் என் மகன் தான் மகனே. கப்பல் வருது, கப்பல் வருது, கூய் கூய் கூய். பிளேன் வருது, பிளேன் வருது, கூய் கூய் கூய். கப்பல் வருது, கப்பல் வருது, கூய் கூய் கூய். பிளேன் வருது, பிளேன் வருது, பாய் பாய் பாய். கப்பல் வருது, கப்பல் வருது, கூய் கூய் கூய். பிளேன் வருது, பிளேன் வருது, பாய் பாய் பாய். கப்பல் வருது, கப்பல் வருது, கூய் கூய் கூய். பிளேன் வருது, பிளேன் வருது. மகனே, 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 மகனே,